வெல்கம் பேக் டு ஆரிகாஸ் கிச்சன். எக்ஸ்ப்ளோர் த ஃபுடி நியூ. இன்னைக்கு ஒரு இன்ஸ்டன்ட் லெமன் பிக்கல், அதாவது திடீர் எலுமிச்சை ஊறுகாய், இதுதான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதுக்கு ஒரு 20 எலுமிச்சை பழம் எடுத்து அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க. இதோட அந்த முனைப்பகுதி, அந்த ஹெட் போர்ஷன் மட்டும் நீக்கிட்டு அங்கங்க கருப்பு இருந்ததுன்னா அதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு எலுமிச்சை பழத்தை வந்து நீங்க உங்களுக்கு விருப்பமானா 4 பீஸா கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியா 8 பீஸா கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அதோட விதைகளை மட்டும் நீக்கிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல 400 ml தண்ணி சேர்த்துட்டு அதுல வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த எலுமிச்சை பழத்தை அப்படியே சேர்த்துடலாம். ஒரு கொதி வர்ற வரைக்கும் ஹை ஃபிளேம்ல வச்சு ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி செம்மையா குக் ஆயிடும். மூடி போட்டு குக் பண்ணக்கூடாது, ஓப்பனே வச்சு அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே தனியா வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்துல 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்ல ஒரு பொன்னிறமா நல்ல ஒரு வாசனை வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அந்த ஹீட்டில் அந்த கடுகு வந்து வெடிக்கும், அந்த அளவுக்கு வதக்கிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒரு இஞ்சி தட்டுறது உரல் அல்லது அம்மியில் சேர்த்து இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வேணும்னா மிக்சியில் கூட பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 250 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இதையும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 காய்ந்த வத்தல், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் சேர்த்தோம் இல்லையா, அது வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க ஒவ்வொரு பொருளையும் டக்கு டக்குன்னு ஆட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு வத்தல், அதுக்கப்புறமா பெருங்காயம், அதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து உடனேயே அந்த மிளகாய் தூள் கருகிறதுக்கு முன்னாடியே டக்குன்னு நம்ம அவிச்சு வச்சிருக்கிற அந்த எலுமிச்சை பழத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது வந்து தீஞ்சு போயிடாமல் இருக்கும். அடுத்து நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற அந்த மசாலாவையும் இதில் அப்படியே சேர்த்துடலாம். நீங்கள் உப்பு கம்மியாக சேர்ப்பீங்கன்னா 1-3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லை நான் நல்லாவே சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் 5 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட்டு ஒரு கொதி வர்ற அளவுக்கு மட்டும் இதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா சர்வ் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. இது வந்து இந்த ஊறுகாயை வந்து நம்ம வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எவ்வளோ நாளைக்கு வேணாலும் தாராளமாக பயன்படுத்தலாம். கெட்டே போகாது, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து உடனே வந்து நீங்கள் அந்த கண்ணாடி பாட்டிலில் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடாமல் இந்த மாதிரி ஒரு வெள்ளை துண்டு வச்சு வண்டு கட்டிட்டு ஒரு 3 நாள் நல்ல ஒரு ஹீட்டில் ஒரு சூரிய வெளிச்சத்தில் வச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும், கெட்டே போகாது, ரொம்ப ரொம்ப ஈஸியான, கொஞ்சம் கூட கசப்பே இல்லாத இந்த திடீர் எலுமிச்சை ஊறுகாய் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆரிகாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.